தி வயர் அப்படினு சொல்லக்கூடிய இணைய பத்திரிகை இந்தியாவினுடைய பல அரவேகட்டுத்தரத்தை வெளியே கொண்டு வந்த பத்திரிகை இந்திய அதிகாரத்திற்கு எதிராக பல உண்மைகளை மக்கள் மன்றத்தில கொண்டு வந்த பத்திரிகை தான் தி வயர் யாரெல்லாம் இந்தியாக்குள்ள வேவு பார்த்திருக்காங்க தெரியுமா இந்திய பாதுகாப்பு படையின் உயர் அதிகாரிகள் அசிங்கமல்ல ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அதிகாரிகளை வேவு பார்த்திருக்காங்க அந்த ஆய்வுல தான் 2016 ல இருந்து இவருடைய ஹேக் இவருடைய செல்போனும் இவருடைய சிஸ்டமும் ஹேக் பண்ணப்பட்டிருக்கிறது அதுல இரண்டாவது இவர்கிட்ட அந்த போட்டிருந்தாங்கல மெயில் எந்த மெயில காரண கட்டி இவர அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த மெயிலே போலியாக அரசால் உள்ள திணிக்கப்பட்டிருக்கிற மெயில் அப்படின்ற உண்மையை நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு தான் நாங்கள் புலனாய்கிறோம் சட்டத்திற்கு மீறி நாங்கள் எதுவும் செய்யவில்லை அப்படினா அவர்தான் அடிச்சிட்டாரு அடிச்சு விட்டுட்டு அரை மணி நேரத்துல அவருடைய செல்போனே ஹேக் ஆயிருக்கு அவருடைய செல்போனவே ஒட்டு பாத்துட்டாங்கன்ற தகவலை தி வயர் பத்திரிக்கை வெளியிட்டோனே மூஞ்சில கறி பூசி தெருல உட்கார்ந்திருக்கார் சொந்த கட்சி நபர்களையே மோடி அரசு வேவு பார்த்திருக்கிறது தி வாஷிங்டன் போஸ்ட் என்ற பத்திரிக்கை மோடி கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறாங்க மிஸ்டர் மோடி நீங்க பெகாசஸ் 5 வேற வாங்குனீங்களா பர்சேஸ் பண்ணீங்களா இல்லையா அத மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின அந்த பத்திரிக்கை கேக்குது வணக்கம் தோழர்களே இந்தியா 2 நாட்களாக மிகப்பெரிய கலவரச் சூழலை எதிர்கொண்டிருக்கிறது கடுமையான விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படி என்னையா நடந்துச்சுனா ஒட்டு கேட்டாங்களாம்ப்பா எதிர்க்கட்சிகளை பத்திரிகையாளர்களை சமூக செயற்பாட்டாளர்களை அவங்களுடைய செல்போன் நம்பரை ஒட்டு கேட்டாங்க என்று பேசப்படுகிறது இது வேற ஒட்டு கேக்குறது இல்ல திண்ணையில உட்கார்ந்து ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள நடக்கிறத ஒட்டு பார்க்கறத ஒட்டு கேக்குற மாதிரியோ அல்லது திண்ணையில உட்கார்ந்து தெருவுல நடக்கிறத வேவு பார்க்குற மாதிரி ஒட்டு கேக்குற மாதிரியோ ஒரு சாதாரணமாக தனி மனிதர்கள் பார்க்குற வேவு இல்லை இந்திய அரசு இந்த ஒன்றிய மோடி அரசு மின்னணு போர் நடத்தி இருக்கிறது அது என்ன மின்னணு போர் இஸ்ரேல் ஒரு நாடு இருக்குங்க அந்த நாடு என்எஸ்ஓ என்கிற நிறுவனத்துல பெகாசஸ் ஸ்பைவேர் என்கிற ஒரு ஸ்பைவேர் ஒரு துப்பறியற அல்லது ஹேக் பண்ற ஒரு சாஃப்ட்வேரை வச்சிருக்கு இதன் மூலமா எந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய செல்போனை கிடைச்சா அந்த நம்பர் மூலமா அவங்களுடைய சகலத்தையும் கையில எடுத்து வைத்துக் கொள்ள முடியும் அவங்கள ஃபாலோ பண்ண முடியும் அவங்கள ஒட்டடியா காலி பண்ண முடியும் இந்த ஸ்பை வேற வச்சிருக்கு இது யாரு கொடுப்பாங்க உலக நாடுகளில் இருக்கிற யார் வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு இல்லை அம்பானி நினைச்சா வாங்கலாமா வாங்க முடியாது ஒரு நாட்டுக்கு தான் இந்த ஸ்பை வேற கொடுப்பாங்க எனவா அரசு தான் வாங்க முடியும் அரசு எதுக்காக இந்த ஸ்பை வேற வாங்குவாங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒற்று ஆய்வு இருக்கு யார் யார் என்னென்ன பண்றாங்க நமக்கு எதிராக ஏதாவது சதி நடக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு வாங்குவாங்க இந்தியாவிலேயே அந்த வேலை நடந்திருக்கு இதை யார் கண்டுபிடிச்சதுன்னா உலக அளவில் இயங்கி கொண்டிருக்கிற 15க்கும் மேற்பட்ட அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிற பத்திரிகைகள் கண்டுபிடித்திருக்கிறது வாஷிங்டன் போஸ்ட் லேபாண்டே பர்மியன் ஸ்டோரி ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் த நியூயார்க் டைம்ஸ் கார்டியன் லீமாண்டே போன்ற பலவேறு பத்திரிகைகள் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க இவங்களுடைய வேலை என்ன எந்தெந்த நாட்டில் யாரெல்லாம் வந்து இவங்க ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்கிட்டருந்து ரெக்கவரி பண்ணிடுற வேலையை தான் பார்த்துருக்குறாங்க நம்பர்ஸை ரெக்கவரி பண்ணி எடுக்கும்போது யார் யாரெல்லாம் இவங்க ஒற்று பார்த்துருக்குறாங்க வேவு பார்த்துருக்காங்க என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இப்படி அவங்க எடுத்த என் நம்பர் எவ்வளோ தெரியுமா 50,000 நம்பருக்கு மேலே எடுத்திருக்கிறாங்க இந்த 50,000 நம்பரில் இந்தியாவில் இருக்கிற பலருடைய நம்பரும் உண்டு இது யார் சொல்றா தி வயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைய பத்திரிகை இந்தியாவினுடைய பல அரவேகட்டுத்தனத்தை வெளியே கொண்டு வந்த பத்திரிகை இந்திய அதிகாரத்திற்கு எதிராக பல உண்மைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்த பத்திரிகை தான் தி வயர் அதனால ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற பத்திரிகை இந்த பத்திரிகை பெகாசஸ் ஸ்பை அந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா அது என்னெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுச்சு யார் நம்பர்லாம் எடுத்துச்சு யாரெல்லாம் வேவு பார்த்துச்சுன்னு 6 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லீக் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை அறிவிச்சிருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை அறிவித்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேருந்து இதுக்கான விஷயங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது அதில் அதிர்ச்சி தர தகவல் என்னன்னா
யாரையெல்லாம் இந்தியாவுக்குள்ள வேவு பார்த்திருக்காங்க தெரியுமா? இந்திய பாதுகாப்பு படையின் உயர் அதிகாரிகள். அசிங்கம் அல்ல, ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அதிகாரிகளை வேவு பார்த்திருக்காங்க. இதுல இன்னொரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களெல்லாம் வேவு பார்க்கறாங்கல்ல, வேவு பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து தகவல்கள்லாம் திரட்டி இருப்பாங்கல்ல, அந்த தகவல்லாம் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு காப்பி இருக்கும்ல. அப்ப இந்தியாவினுடைய ரகசியத்தை, இந்திய மக்களின் ரகசியத்தை, இந்த நாட்டினுடைய ரகசியத்தை, இந்த நாட்டின் இறையாண்மையை அப்படியே சாஃப்ட்வேர் காப்பி போட்டு அங்க வச்சுட்டு இருக்கான். கேட்டா இவங்க எல்லாம் அந்த நாட்டுக்கு தேசபக்தர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பு படை போச்சா, வெளிநாட்டு தூதரகங்கள் இருக்கும்ல ஒவ்வொரு நாட்டுக்குள்ளையும், அந்த வெளிநாட்டு தூதரகங்களை அதனுடைய உயர் அதிகாரிகளுடைய செல்போனை கம்ப்யூட்டர்லாம் ஹேக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எந்தெந்த நாடு? பாகிஸ்தான், சவுதி அரேபியா, நேபாளம். நேபாளமும் சவுதி அரேபியாவும் நட்பு கண்டிங்களே, அந்த நாட்டினுடைய தூதரகத்தினுடைய உயர் அதிகாரிகளுடைய செல்போனு ஹேக் செய்யப்பட்டிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, உலக நாடுகள்கிட்ட நட்பு நாடே இல்லாமல் இந்தியா தனிமைப்பட போகிறது. வெளிநாட்டுக்காரவங்களுடைய செல்போனை ஹேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் இது கொடுத்தது? அந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? உலக நாடுகளோடு இந்தியா இருக்கிற நல்ல நட்பை உடைத்து இந்தியாவை தனிமைப்படுத்துகிற வேலையை மோடி அரசு செய்யுது. இது எவ்வளோ பெரிய சிக்கலை உண்டாக்க போகுதுன்னு இனிதான் தெரியும். சரி, அப்போ தூதரக அதிகாரிகள், அப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், ரஞ்சன் கோகாய்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மீது ஒரு அம்மா பாலியல் குற்றச்சாட்டை பண்ணாங்க. அந்த பாலியல் குற்றச்சாட்டு செய்த அம்மாவினுடைய செல்போனில் தான் அவங்க சொந்தக்காரங்க செல்போன் வரைக்கும், இன்றைக்கு இருக்கிற உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய செல்போன்கள், அப்புறம் ராகுல் காந்தி எதிர்கட்சியில் இருக்கிற முக்கியமான பலருடைய செல்போன்கள், அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர், உங்களுக்கு தெரியும்ல இந்த தேர்தலையெல்லாம் சரியாக கட்டமைச்சு ஜெயிக்க வைப்பார், அந்த பிரசாந்த் கிஷோருடைய செல்போனை ஹேக் செய்திருக்காங்க. அங்கே வேலை பார்க்குற பலருடைய செல்போனை ஹேக் பண்ணி அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, சமூக செயற்பாட்டாளர் பலருடைய செல்போனை வச்சு மட்டும் இல்லை, அவங்களுடைய செய்தியை ஹேக் பண்ணது மட்டும் இல்லை, பலருக்கு போலியாக கைது செய்து உள்ள போட இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? ரேனா வில்சன் அப்படின்னு ஒருத்தர் கேரளாக்காரர், அவர் ஒரு சமூக செயல்பாட்டாளர், அவரை பீம கோரைக்கான் கேஸில் பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. என்னவா, அவர் நாட்டுக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்ற மாதிரி அவரை வந்து உள்ள பிடிச்சி போட்டிருக்கிறாங்க. உண்மையிலே அவர் நாட்டுக்கு எதிராக செயல்பட்டாரா அப்படின்னா, 2016 இருந்தே அவருடைய செல்போனும் அவருடைய சிஸ்டமும் ஹேக்கிங்கில் இருந்திருக்கு. 2016 இருந்தே. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மோடிஜி எங்கே போனார், இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றாங்க. இல்லை, மோடிஜி 2006 ஒரு தடவை இஸ்ரேல் போயிருக்காரு முதலமைச்சராக இருக்கும்போதே. அப்போ போய் அங்கே இருக்கிற பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கும்போது, அடுத்த முறை நான் இஸ்ரேலுக்கு வருவதாக இருந்தால் பிரதமராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்புறம் மோடி 2014 பிரதமர் ஆன உடனே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தான் முதல்ல அவருக்கு வாழ்த்து சொன்னவர். இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு பிறகு 2017 தான் அவர் போகிறார். ஆனால் 2016 ஹேக் செய்யப்பட்டிருக்கு இவருடையது, ரேனே வில்சனுடைய ஹேக் செல்போன் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு. இதில் என்ன தெரியுமா, அவருக்கு அவருடைய சிஸ்டத்துக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. மெயில் வந்த உடனே அவர் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் அனதர் விக்டரின்னு ஒரு கூட நம்ம சில ஃபைல்ஸ் எல்லாம் இணைப்போம் இல்லையா, அப்படி ஒரு ஃபைல் வந்திருக்கு. அதை இவர் ஓப்பன் பண்ணோடனே இவர் சிஸ்டம் ஹேக் ஆயிடுச்சு. ஹேக் ஆன பிறகு இதை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த இவருடைய எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சில விஷயங்களை இன்புட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் சிஸ்டத்துலேருந்து போன மாதிரி தகவல் பரிமாற்றம் செஞ்ச மாதிரி சில அயோக்கியத்தனத்தை மோடி அரசு பண்ணியிருக்கு. அதில் ஒன்று தான், இவர் தேசத்திற்கு எதிராக இருந்ததாக சில அயோக்கியத்தனமான மெயிலை கிரியேட் பண்ணி உள்ளே இன்புட் பண்ணிட்டாங்க. அதை வச்சு தான் பீம கோரைக்கான் கேஸில் இவர் தேச துரோகியாக கைது செய்யப்பட்டு உப்பா சட்டத்தின் கீழே உள்ளே இருக்கிறாரு. சரி, இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, மின்னணு தடயவியல் ஆய்வு செய்யக்கூடிய அர்சனல் கன்சல்டன்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் தான் மின்னணுவில் நடக்கிற விஷயத்தெல்லாம் தடயவியல் ஆய்வு பண்ணுறவங்க. எப்படி ஊர் வீட்டில் நடந்தால் ஒரு தடயவியல் ஆய்வாளர்கள் வர்றாங்களோ, அது மாதிரி மின்னணு எந்திரத்துக்குள்ளே என்ன அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்கன்னு அந்த நிறுவனம் ஹேக் பண்ணி ஆய்வு பண்ணும்.
அந்த ஆய்வில் தான் 2016 இவருடைய ஹேக், இவருடைய செல்ஃபோனும் இவருடைய சிஸ்டமும் ஹேக் பண்ணப்பட்டிருக்கிறது. அதில் ரெண்டாவது இவர்கிட்ட அந்த போட்டிருந்தாங்கள மெயிலு, எந்த மெயிலை காரணம் காட்டி இவர் அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த மெயிலே போலியாக அரசால் உள்ள திணிக்கப்பட்டிருக்கிற மெயிலு அப்படின்ற உண்மையை உலக வழக்கறிஞர்கள் சங்கம் இருக்கு இல்லையா, அது கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்கு. அதை இந்தியா டுடே பத்திரிக்கை வெளியிட்டிருக்கு. அப்போது ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும்னா அவருடைய செட்டை ஹேக் பண்ணி இவங்களே ஒரு மெயில உள்ள போட்டு அவரை உள்ள தூக்கி போட்டிருக்கிறாங்க. இப்போ என்னென்ன வேலையெல்லாம் மோடி அரசு பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் மருத்துவர்கள் சிலர் வந்து அவருடைய நம்பர்கள்லாம் ஹேக் செய்யப்பட்டிருக்கு. இங்கே வெள்ளூர் மருத்துவமனையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிற ஜெகன்தீப் ஹேங் அப்படின்ற ஒருத்தருடைய ஒரு மருத்துவருடைய செல்ஃபோனும் ஒற்று பார்க்கப்பட்டிருக்கிறது. மருத்துவருடைய செல்ஃபோன் ஏன் ஒட்டு பார்க்கப்பட்டுச்சு, ஏன்னா இந்த மருத்துவர் அந்த COVID-19 மருந்து வருது இல்லையா, அந்த மருந்து தடுப்பூசி வந்தபோது 3வது கட்ட பரிசோதனையை முழுசாக முடிக்காமல் நீங்கள் எப்படி அவசரகதியில் இந்த மருந்தை வெளியெடுத்துட்டு வரீங்க என்று இந்தியா முழுவதும் இருக்கிற மருத்துவர்கள் பேசிய போது அந்தம்மாவும் பேசியிருக்கிறாங்க. அதனால உடனே அவங்க அது ஏன்னா அரசுக்கு எதிராக பேசினோடனே அவங்க இதுக்கு அவங்க நம்பரை வந்து ஹேக் பண்ணி அதுக்குள்ளே எதுவும் இது பண்ணுறாங்களா அப்படின்னு பதட்டத்தில் இந்த பிஜேபி மோடி அரசு செயல்பட்டுருக்கு. சரி, அப்போ எதிர்கட்சி வெளியுறவுத்துறை இது மட்டும்தானா, மோடி அமைச்சரவையில் இருந்த மந்திரிகளையும் ஹேக் பண்ணியிருக்கிறாங்க. அது யாருப்பா, ஸ்மிருதி ராணி இருக்கிறாங்கள, நம்ம அக்கா ஸ்மிருதி ராணி, அவங்களுடைய பிஏ, அவங்களுடைய உறவினர்கள் நம்பர். அப்புறம் இப்போ அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்னு ஒருத்தர் வந்து உள்ள போயிருக்கிறார் மந்திரியா, அவர் செல்போனை இது பண்ணியிருக்கிறாரு. அவரு இந்த பிரச்சனை நேற்று வந்தோடனே பார்லிமெண்ட்ல கடுமையான விவாதம் வந்தோடனே நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு தான் நாங்கள் புலனாய்கிறோம், சட்டத்திற்கு மீறி நாங்கள் எதுவும் செய்யவில்லை அப்படின்னு அவர் தான் அடிச்சு விட்டுருக்காரு. அடிச்சு விட்டுட்டு அரை மணி நேரத்தில் அவருடைய செல்போனே ஹேக் ஆகியிருக்கு, அவருடைய செல்போனவே ஒட்டு பார்த்துருக்காங்கன்ற தகவலை தி வயர் பத்திரிக்கை வெளியிட்டோடனே மூஞ்சியில கறி பூசி தெருவில் உட்காந்துருக்கிறார். சொந்த கட்சி நபர்களையே மோடி அரசு வேவு பார்த்திருக்கிறது. மினிஸ்டர்ஸ், அவங்களுடைய குடும்பத்தினர், அவருடைய உறவினர்கள் வேவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு சந்தேக பிராணின்னு பாருங்க, சொந்த கட்சி ஆட்களை கூட வேவு பார்க்கிற அளவுக்கு சந்தேக பிராணியாக மோடி இருக்கிறார். ரெண்டு மந்திரிங்க மட்டும் இல்லையா, இன்னும் பல மந்திரிகள் வேவு லிஸ்ட்ல இருக்கலாம், அடுத்தடுத்து வெளியே வர்ற லிஸ்ட்ல பெரிய அணுகுண்டு பூதகரமா விழலாம் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன்ல வேலை பார்த்தவங்க பலர் மேல இந்த ஹேக்கிங் வேலையை பார்த்துருக்குறாங்க. லவாசா அப்படின்ற எலெக்ஷன் கமிஷனில் இருந்த ஒரு அதிகாரி, அவர் தான் மோடி அரசு தேர்தலை நேர்மையாக அணுகவில்லை, நிறைய திருட்டுத்தரத்தை பண்ணியிருக்கிறாங்க என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டியவர் அந்த வழக்கு வரும்போது. அதனால் அவருடைய நம்பரையும் வேவு பார்த்துருக்குறாங்க. அப்போ மம்தா பானர்ஜியுடைய நம்பரு, மம்தா பானர்ஜியுடைய மருமகன் நம்பரு, இப்படி ஒரு ஊருப்பட்ட நம்பரு, ஏன் நம்ம நம்பர் கூட இப்போ கண்காணிக்கப்பட்டிருக்கலாம், ஒற்று ஆராயப்பட்டு கொண்டிருக்கலாம் நம்புங்க. ஸோ ஏன் இப்படி அப்படின்னா, அள்ளி தெளித்தது போல இந்தியா முழுவதும் இருக்கிற இத்தனை பேர் வந்து வேவு பார்க்கப்பட்டிருக்காங்களே, அப்போ இத்தனை பேருடைய ரகசியங்கள் ஒரு இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டினுடைய கையில் இருக்கு. இதுக்கு மோடிஜி என்ன பதில் சொல்ல போறாரு, சொல்லணும்ல பதில். தி வாஷிங்டன் போஸ்ட் என்ற பத்திரிகை மோடிஜி கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க, மிஸ்டர் மோடி நீங்க பெகாசஸ் 5 வேற வாங்கினீங்களா, பர்ச்சேஸ் பண்ணீங்களா இல்லையா, அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அந்த பத்திரிக்கை கேட்குது. சுப்பிரமணியன் சுவாமி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அந்த ட்வீட்டில் அவரும் கேட்குறாரு, மிஸ்டர் மோடி இந்திய மக்களுக்கு நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, இந்த பெகாசஸ் 5 வேற நீங்கள் வாங்கலைனா வேற யார் வாங்கினாங்க, வேற யாரால வாங்கப்பட்டது, யார் இந்த முடிவு எடுத்தாங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாரு. இப்போ என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற சகல துறை மக்களும் கண்காணிப்புக்குள் இருந்திருக்காங்க. சொந்த நாட்டு மக்களை ஒரு குற்றவாளிகளை போல இந்த அரசு கண்காணித்து இருக்கிறது. இது எவ்வளோ அயோக்கியத்தனம், குற்றவாளிகளை போல கண்காணித்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மருத்துவத்துறை, வெளியுறவுத்துறை எல்லாரையும் கண்காணிச்சிருக்காங்க. என்ன அர்த்தம், நீங்க சர்வாதிகாரியான எங்களை மீறி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நீங்கள் கண்காணிப்பு வலயத்திற்குள் வந்து விடுவீர்கள், நாங்கள் நாளைக்கு உங்கள் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி அதுக்குள்ளே நாங்களே ஒரு மெயிலை போட்டு உங்களை தூக்கி உள்ளே போட்டுட்டு இவர் இந்த மெயில் பண்ணியிருந்தார் பாருங்கள் அப்படின்னு காட்டுவோம். இந்த அயோக்கியத்தனத்தை, இந்த அரச பயங்கரவாதத்தனத்தை
மக்கள் கடுமையாக எதிர்க்க வேண்டும். இது சாதாரண விஷயம் இல்லை. பாராளுமன்றத்தை நடுங்கும்படியான பெரிய அளவில் விவாதத்தை நடத்தியாக வேண்டும். அமித்ஷாவை ராஜினாமா பண்ண சொல்றாங்க காங்கிரஸ்காரங்க. நான் மோடியை ராஜினாமா பண்ண சொல்றேன். ஏன்னா மோடியுடைய அட்வைஸ் இல்லாம அமித்ஷாவோ மற்ற மந்திரிகளோ இதை வாங்கியிருக்க வாய்ப்பில்லை. ஸோ மிஸ்டர் மோடி, நீங்க உடனடியாக ராஜினாமா பண்ணுங்க. இந்த நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாப்புன நீங்க வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அந்த உறுதிமொழியை நீங்கள் காற்றுல பறக்க விட்டுருக்கீங்க. இது சட்டப்படி குற்றம். எனவே இந்திய மக்களை, சொந்த நாட்டு மக்களை குற்றவாளிகளை போல பின்தொடர்வது, கண்காணிப்பது போன்ற அயோக்கியத்தனத்தை நீங்க செஞ்சிருக்கிறதுனால மக்களிடம் மன்னிப்பு கேட்டுட்டு தயவு செய்து நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள். அதுதான் நாட்டுக்கு நல்லது. இன்னும் என்னென்ன வெடிகுண்டுகள் வெடிமோ பார்ப்போம். இன்னும் ரெண்டு நாளில் அதை பூரா தயார் பண்ணி சேகரித்து உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன்.